பிரைஸ் தி லார்ட். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிற கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய உறவுகளே, உங்களை இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விழித்ததும் விண்ணவரோடு வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் ஆட்கொள்ளப்படுகின்ற உலகத்தின் தகவலை விட தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் சிக்குண்டு போனால் அந்த வார்த்தை நம்மை அழகாக நம்மை மாற்றி அமைக்கும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த நாள் தியானத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். உபாகம புஸ்தகம் 2:8-9 வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்படியே நாம் சேயீரில் குடியிருக்கிற நம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வெளி வழியாய் ஏலாத் மேலும் எசிக்கோபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்தர வழியாய் வந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை நல்ல அருமையான ஒரு வார்த்தை, ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு சம்பவம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக புதிய ஏற்பாட்டு வேத பகுதியிலே சொல்லப்படுறோம். இருக்கிற நிருபத்தில் நாம் பார்க்கிறோம், 15 வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் நம்ம அருளப்பட்டிருக்கிறது. 2 Timothy 3:16-17 இவைகள் படிப்பினையை நமக்கு புத்தியையும் வழியையும் காண்பிக்கிறதா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் வேத பகுதிகள் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே நம் பழைய ஏற்பாட்டின் பாடங்களை நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் கலாத்தியர் 3:10 சொல்லுகிறது, நியாயப்பிரமாண கிரியை. இதெல்லாம் நியாயப்பிரமாண புத்தகம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண படி இன்னைக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை செய்தால் கிரியைக்காரர் யாவரும், கலாத்தியர் 3:10 சொல்லுது, யாவரும் சாபத்துக்கு உட்பட. அப்படின்னா என்ன? இது நடந்தே தீரும், எழுதினது எழுதினது தான். அதனால வார்த்தைக்கு விரோதமாக நம்ம செயல்படுவதல்ல. புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்து என்றால் வார்த்தை, அந்த வார்த்தையும் வெளிச்சத்திலே பார்க்கும்போது வெளிச்சமா இருக்கும். அந்த ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தங்கள் மட்டும்தான் நமக்கு சுதந்திரம். ஆகவே விசுவாசத்தை துவக்குகின்றதும் அந்த விசுவாச பயணத்தில் ஓடிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆபிரகாம பார்க்கும்போது ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. அதே மாதிரி யோபா பார்க்கும்போது பொறுமை பொறுமை பொறுமையா போங்க வாழ்க்கையில. இப்படி எலியாவை பார்க்கும்போதோ டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அபிஷேகம் பெற்ற நாம் நிதானிக்கணும் நிதானிக்கணும், உங்க ஆவி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் நம்மை விசுவாச பயணத்துல ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல நான் ஓடிக்கொண்டு. எபிரேயர் 11 வாசிப்பதா தெரியும், பழைய ஏற்பாட்டுல யாரெல்லாம் மேற்கோள் காட்டி ஆண்டவர் ஆண்டவரே பேசுறத பாக்கலாம். யோபு பொறுமையை பாத்தீங்களா? தாவீது என்ன பத்தி சொல்லி இருக்கிறானே? அப்போ ஆண்டவரை குறித்து என்ன சொல்லுகிறது, நாம் இதிலே தேவனுடைய உறவு என்ன என்பதை மாத்திரம் இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோடு போர் செய்யாமலும் இரு. இது தேவனுடைய ஆலோசனை. இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு இந்த ஆலோசனையை நான் பிடித்துக் கொள்கிறேன் அப்படின்றவங்க இதை எடுத்துக்கொள்ளலாம். என்னன்னா, வேதத்துல எல்லா வசனத்திலும் ஜீவன் இருக்குது, ஒவ்வொரு வசனத்திலும் உயிர் இருக்கிறது. நிறைய வசனங்கள் நெகட்டிவாவும் இருக்குது பாசிட்டிவாவும் இருக்குது. இங்க தேவன் என்ன சொல்றாரு அவரை பத்தி அறிவுதான் ரொம்ப முக்கியம். அதுல நாம் வைத்திருக்கிற உறவு என்னன்றதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நாம் பார்த்து வருகிறோம். அன்று சொல்றாரு மோவாப் அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு முறைகேடாய் வந்த ஒரு வம்சம், தேவன் விரும்பாத ஒரு சன்னதி. அம்மன் புத்திரரும் மோவா புத்திரரும் ரெண்டு மகளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறகுத பகல் லோத்து. இவங்களுக்கு தேவன் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. நம்ம என்ன கெட்டு போயிட்டான் தூக்கி போட வெளியே போ வெளியே போ, இல்லங்க, தேவன் அரவணைக்கிறவங்க யாரையும் விட்டு கொடுக்கிற தேவனே கிடையாது. அதைதான் நான் இந்த லோத்துல பாக்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது லோத்துக்கும் அவனுடைய ஆறு என்கிற அந்த பட்டர சீமையில நீ கடந்து போக போகிறாய். இந்த இதை நீ உனக்கு சுதந்திரமா எடுக்காது, இது அவங்களுக்கும் தந்துட்டேன். இன்னொருத்தருக்கு கொடுத்ததை நம்ம விரும்புறது தவறுங்க முதல்ல. இன்னொருத்தர் நம்ம ஆளணும்னு நினைக்கிறது முதல் தவறு. இது புரியணும். நம்ம நம்ம தான் ஆள முடியும். இன்னைக்கு எல்லாமே மத்தவங்க, அது எல்லாம் விழுந்து போன அனுபவம். ஆதாமுக்குள்ள இருந்த நிலை அதுதான். ஆண்டவர் ஆதாம பார்த்து கேட்கிறாரு, யார் இதை உனக்கு கொடுத்தது, யார் சாப்பிட சொன்னது, யார் மூலியமா இது வந்தது, நீ தந்தீங்களா ஆண்டவரே? அவங்க நேரம் கையை காட்டிடுறது, ஏதாவது ஒரு தப்புன நேரம் மத்தவங்களை காட்டிடுறது. தன்னை பாருங்க, தன்னை பார்க்கும் பொழுது தெளிவாக தேவன் நம்மை உணர்த்திருப்போம். நான் மாறினா இந்த உலகம் மாறிடுங்க.
நம்ம வாய மாத்திட்டா உலகம் நமக்காக இயங்க ஆரம்பிக்கும். நம்ம எதை நம்ம தேடிட்டு இருக்கிறோமோ அது நம்ம தேடிட்டு இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் அப்படிப்பட்ட நிலையில வச்சிருக்கிறாரு. மனசுல நம்ம எல்லாமே அவன் மற்றவங்களே குறை சொல்லி சொல்லி பழகிட்டு இது வந்து விழுந்து போன ஒரு உலகத்துல இருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு இன்னொரு வசனத்தை காட்ட போறேன் புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல. அப்பொழுதுதான் இந்த வசனத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியும். கொலோசியர் முதலாம் அதிகாரம் 12-13 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் பவுல் இங்கே கொலுசு நிருபத்துக்கு எழுதும்போது எழுதுறாரு. 12-13, ஒளியில் உள்ள பரிசுத்தமானுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கி இருக்கிறார். அப்ப நம்ம இருள கிடந்தோம் முன்னே, எல்லாம் தேவன் அற்றவர்களா இருந்தோம். இப்ப நம்மள என்ன பண்ணிட்டாரு, இருளின் அதிகாரத்தில் இருந்து அது நம்ம ஆளுகை செஞ்சது. இந்த உலகத்துல விழுந்து போற பிறகு பயம் வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, நிறைய விஷயங்கள் நம்ம ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. அது இருளின் அதிகாரம். இப்பொழுது நம்ம எங்க இருக்கிறோம் இதை புரியணும். இது தெரியலன்னா இன்னும் நம்ம அந்த பிரச்சனை தான் பேசிட்டு இருப்போம், பார்த்துட்டு இருப்போம். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்ம விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா என்ன, இன்னைக்கு நான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பு நிறைந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நான் பேசினா, நான் நடந்தா, நான் பார்த்தா அந்த அன்பு ராஜ்யத்தில் உள்ள அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். நான் ராஜா அப்படின்னா எனக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குது. ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டவன் அப்படின்னா நம்ம பரலோகத்தின் பிரஜை, நான் புதிய சிருஷ்டி, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனின் சுபாவம் தான் எனக்குள்ள வெளிப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்க ஆண்ட சொல்றாரு, அங்க போறீங்க அவங்க கிட்ட என்ன பண்ணக்கூட, ரெண்டு கண்டிஷன் சொல்றாரு பாருங்க. இந்த உலகம் மோவாப் அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க மாடலா எடுத்துக்கலாம். மோவாப்னாலே இந்த உலகம் மாம்ச பிரகாரமான சிந்தனைகள், இனி குழந்தையே பிறக்காது, நாட்டுல ஆம்பளியே கிடையாது, இப்படின்ற முறைக்கடை வந்த ஒரு சன்னதி மோவாப்பும் அம்மனும். இவங்க இருக்கிற இடத்துல ஆண்ட சொல்றாரு, நீ அந்த வழியா போக போற, வருத்தப்படுத்தாம. அப்ப மத்தவங்களை வருத்தப்படாதீங்க. அவங்க சூழ்நிலை, அவங்க அந்த அவங்களுடைய சம்பவங்கள் எப்படி இருக்கு, அது தேவனுக்கும் அவருக்கும் உரிய பொறுப்பு. நம்ம என்ன பண்றோம், மத்தவங்களை பழி சொல்றதும் பழிக்கிறதும் தீர்ப்பு சொல்றதும் இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா நாம இப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கோம், வருத்தப்படுத்தாமலும் இந்த உலகத்தில் இருக்கிற யாரையும் நம் மூலமா மற்றவர்களை வருத்தப்படுத்துறத நம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ரொம்ப அருமையான ஆலோசனை தேவன் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களோடு பேசுறாரு. வருத்தப்படுத்த அவர்களோடு போர் செய்யாமலும் இருக்கு, நல்ல நேரா பேசுற மாதிரியே இருக்குதுங்க. இந்த 1-2 எரேமியா 12:1-3 நினைக்கிறேன், 23 நினைக்கிறேன், அந்த வசனத்துல சொல்வாரு, எத்தியோப்பியன் தன் தோலையும், எத்தியோப்பியா அப்படின்னாலே சவுத் ஆப்பிரிக்கா, தன் நிறத்தை மாத்த முடியுமா, இந்த கருப்பு இனத்தார் பாத்தீங்கன்னா தோலை மாற்ற முடியுமா கேக்குறாரு. எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டக சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்ற முடியுமா, புள்ளி புள்ளியா இருக்கிற அந்த ஒட்டக சிவிங்கி தன்னுடைய நிலையை மாற்ற முடியுமா, முடியவே முடியாது. அப்போ தீமையே செய்து பழகின நீங்கள் எப்படி நன்மை செய்வீங்க அப்படின்னா என்ன, உங்களை உங்களால மாற்ற முடியாதுன்றார் ஆண்டவர். அவரு பேசுற மாதிரி இருக்கு, நீ எந்த மட்டும் நீங்க எனக்கு அஞ்சு பயப்படுகிறீர்கள், நீ பொய் சொல்றீங்க. இன்னைக்கு தேவன் நம்மை ஆப்ரேட் பண்ண நம்ம அர்ப்பணிக்கணுங்க. இந்த நாளை அர்ப்பணிச்சு பாருங்க, ஆண்டவரே நான் இனி வருத்தப்படுத்த மாட்டேன், இனி யாருக்கு யாருக்கிட்டே நான் என்ன பண்ண மாட்டேன், போர் செய்ய மாட்டேன். இந்த போர் செய்யல, நம்ம எல்லா ஆயுதங்களையும் எபேசியர் 6 அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, சகல சர்வாயுத வர்த்தங்கள் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதங்க அது. வசனம் என்கிற பட்டயம், ஆவிக்குரிய பட்டயம், அந்த கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்ற அந்த தலை சீரா, இந்த இதை ஆயத்தம் என்கிற பாதரட்ச, இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு சண்டை போடு சொல்லலாண்டு. மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல, ஸ்பிரிட்ல தான் அங்க இருக்குது. அதனால நீங்க இதெல்லாம் மாட்டிட்டு நின்னா போதும், சோல்ஜர் மாதிரி போட்டுட்டு நின்னா போதும், எதிரி பார்த்து என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியாது. ஆகவே அன்புக்குரிய எத்தனையோ விதங்களில தேவன் உங்களை காப்பாற்றி இருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். இதை மாத்திரமே நம்முடைய நினைவிலே கொண்டு வந்து இதையும் ஜெயிக்க முடியும், இதுவும் என் வாழ்க்கையில மாறும், இதுவும் என் தேவனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் உட்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை அவரால் நடக்கிறது என்பதை நான் உரிந்து கொண்டு இந்த நாளிலே அப்படிப்பட்ட நினைவிலே நாம் நடப்போம். நாம் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களா இருப்போம். இந்த உலகத்துக்குரிய அந்த மோவாப் எல்லைக்குள்ளே நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உலகத்துல இருந்துதான் ஆகணும், எல்லாரையும் பார்த்துதான் ஆகணும், இவர்களோடு கலந்து இருக்காமல், இவர்களை வருத்தப்படுத்தாமலும், அவர்களுக்கு கிட்ட போர் செய்யாமலும் இரு என்று கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை அங்கீகரிப்போம். ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம்.
செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தரீசு சத்யாவி நிற்கிறார் கர்த்த நல்ல யுத்த வீரரே அல்லேலூய கர்த்த நல்ல யுத்த வீரரே எகோவானிசி போற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லேலூய எங்கள் கொடி வெற்றி கொடியே ஆமாண்டவரே நீர் பார்த்துக் கொள்ளுகிறவர் எகோவா நிசி என்றால் வெற்றிக்குரியவர் எகோவா இரே நீர் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் அப்பா எங்களை முழுவதும் இந்த நாளில் நாங்கள் சரண்டர் பண்ணுகிறோம் உங்களுடைய கருத்துக்குள்ள ஒப்புக்கொள்ள ஆவியானவர் எங்களை இயக்குங்கப்பா எங்கள் வாழ்க்கை உம்மால் இயக்கப்படுகிறதாக ஒன்றாக மாறுவதாக அர்ப்பணிக்கிறோம் எங்க அப்பா நல்ல முடிவு தான் எடுப்பீங்க என் முடிவு அல்லப்பா எந்த காரியத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் முடிவு செய்யுங்க எங்க அப்பா செஞ்ச முடிவாக நல்லதா இருக்கும் ஆக சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது என்ற அறிவு எங்களுக்கு உண்டப்பா நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே இமைப்பொழுதுதான் என் வாழ்க்கை ஆனால் கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாக்கிறவர் எத்தனை அன்பான தேவன் இந்த உலகத்தில் நாங்க யாரையும் நம்பி இல்லப்பா உம்மா நம்புறோம்ப்பா உங்களுடைய வார்த்தையை நம்புறோம்ப்பா நீங்க தான் இந்த நாளில் அற்புதமா எங்களை வெற்றிக்குரியவெல்லாம் நடத்த போறீங்க எங்களை எல்லாத்தையும் நீங்க பாத்துக்க போறீங்க நீங்க பாக்குறீங்க அதுக்காக நன்றி செய்து முடிச்சிட்டீங்க அதை நான் நம்புறேன் என் வாழ்க்கையில இன்றைக்கு எதெல்லாம் என் வாழ்க்கையில காண வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நான் பார்க்க போகிறேன் எதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அதை நீர் எனக்குள்ளே இருந்து கொண்டு செய்ய போகிறீர் உம்முடைய வல்லமையால் உம்முடைய பலத்தால் நாங்கள் நடக்கிறோம் அசைகிறோம் பிழைக்கிறோம் நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் கர்த்தர் நல்லவர் தொடர்ந்து வார்த்தை பிடிப்போம் வாழ்வில் மாற்றங்களை காண்போம் மீண்டும் நாம் இரவு சந்திக்கலாம் காட் பிளஸ் யூ ஆல் ஹாவ் எ கிரேட் டே தேங்க்யூ